ஆட்கொணர்வு மனுனா என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 சரத்து 226 அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ஸ் தாக்கல் செய்யப்படுகிறது. இது எதுக்காக அப்படினா, ஒரு வகை வந்து அதிகார துஷ்பிரயோகத்தின் காரணமாக சட்டத்துக்கு முரணாக காவல் நிலையத்தில் சட்ட விதிகள் மீறப்பட்டு முறைகேடா அடைச்சு வச்சிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அது சட்டத்துக்கு புறம்பானதுங்கிறத வந்து முடிவெடுக்க வைத்து அந்த நபரை விடுவிக்கிறதுக்காக உள்ளதுதான் அந்த பெட்டிஷன். காவல்துறையினர் இது முறையான அரெஸ்ட் தான், இல்ல சட்டவிரோதம் எதுவும் கிடையாது, நாங்க சட்டத்தின்படி எங்க கடமையை செய்யறோம், அதுக்காக தான் இந்த நபரை அரெஸ்ட் பண்ணி நாங்க வச்சிருக்கிறோம், இந்த வழக்குல ஒரு சம்பந்தம் உடையவர், நாங்க மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பட்டியலிட்டு காண்பித்தார்களானால் அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்யப்படும். முறைகேடான அரெஸ்டாக இருந்தால் அந்த நபர் உடனடியாக விடுவிக்கப்படுவார் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில். உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறதுக்கு வந்து வழிவகை செய்திருக்கும் சட்டசரத்து வந்து 32வது இந்திய அரசமைப்பு சட்டம். மனைவியை காணாம், மகளை காணாம், காதலியை காணாம், இல்ல இந்த மாதிரியான நபர்களை காணாம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நபர் சட்டத்துக்கு அவருக்கு உரிமை இருக்கணும், அதற்கான அதிகாரம் அவரிடம் இருக்க வேண்டும். அந்த நபர் வந்து ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. அந்த மனு தாக்கல் செய்யப்படும் பொழுது நேரடியாக தாக்கல் செய்ய முடியாது, ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு இந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் ஆனா போலீசார் நடவடிக்கை எடுக்கல, கண்டுபிடிச்சு கொடுக்கல, என்னுடைய மைனர் குழந்தையை காணா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அந்த மாதிரியான வழக்கை வந்து உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு எந்த போலீஸ்ட எந்த காவல்துறை புகார் கொடுத்தாரோ அவரை எதிர்த்தரப்பா சேர்த்து என்ன ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்ஸ் பயன்படுது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.